ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். ஐயிலே இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மேடம்க்கு வந்து செகண்ட் ஆஃப் ட்ரெயினிங். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி மேடம் ஓட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேரிங்கில் வந்து அந்த நாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நாப் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களால நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்ட முடிஞ்சது. இப்போ ஜஸ்ட் அவங்கக்கிட்ட பேசுவோம். ஹலோ மேம். ஹாய். எஸ். ஸோ நான் நேற்று வந்து சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த ஸ்டியரிங் நம்ம பற்றி, ஏன்னா எப்படி ஜி நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இப்போ ஃபீமேல்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லிட்டோடனே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி காலங்கத்தால் வந்து ஸ்டியரிங் நம்ம கூட நிற்கிறாரு. ஸ்க்ரூ டிரைவர் சிசர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க கீழே அப்படின்னு எடுத்துகிட்டு சொன்னார். ஸோ நாங்களும் போய் பார்த்த ஸ்டியரிங் நாப் அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணார். எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அது மாதிரி ஸ்டியரிங் நம்ம ஒன்று வாங்கியிருக்கேன். மோரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லாக்டவுன் பீரியட் இது எங்கே கிடைக்கோ கிடைக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அவரே வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிடென்ட்டாக ரெண்டு கை வச்சு ஓட்டினா தான் வந்து, ஏன்னா ரெண்டாவது நாள் தான் ட்ரெயினிங் உங்களுக்கே தெரியும். ரெண்டு கை வச்சு ஓட்டினா தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா அப்படி இல்லை. அந்த ஸ்டியரிங் நம்பர் சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கை கீரோ ஒரு கை ஸ்டியரிங் நம்பர் வச்சுக்கிட்டு ஈஸியாக நல்லா போக முடியாது. ரொம்ப எனக்கு பேசிக்காக ஹேண்ட் பவரில் ஒன்றும் கிடையாது அவ்வளோவா இல்லை. ஸோ அது லைட்டாக திருப்பினாலே அழகாக சூப்பராக சுற்றுது. ஸோ இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஸ்டியரிங் நாப்புக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் மேம், நல்லா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி ஓட்டினீங்க. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஓட்டினீங்க. ஜட்ஜ்மெண்ட் ஓட்டினதை பற்றி வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் வச்சுருக்காரு. ஸோ வந்து எஸ் நான் காமிச்சிடறேன் ஒரு செகண்ட். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சுருக்கேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வந்து எல்லா பிளேஸ்லேயும் வச்சுருக்கிறதுனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள தான் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அப்படி அவங்க ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லாமல் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்கன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக வந்து ஒரு கிரவுண்டு ஃபுல்லாகவே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சுருக்கோம். ஸோ மேம் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்லாம் வச்சுருக்கீங்களே சார், இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் நான் வந்து தேர்ட் கியர் வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி நான் ஓட்டினேன். தேர்ட் கியர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் கியர் ஓட்டி முடிச்சிட்டோன்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் பண்ணி இந்த ஜட்மெண்ட் ஸ்டிக் ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட எதுக்கு இது வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்புறமா தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு நியூ இன்வென்ஷன் மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, நம்ம கார் ட்ரைனிங் செஷனில் இந்த மாதிரி ஓட்டி பார்த்ததில்லை. ஸோ இந்த நேரோ ரோடு ப்ளஸ் வந்து இந்த நம்மளுக்கு கரெக்ட் இந்த ரோட்டில் வந்து கார் ஃபிட் ஆகுமான்னு சொல்லிட்டு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ட்ரெயினிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஓட்டியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இது மாதிரி பர்ஃபெக்டாக ஓட்டணும் கரெக்டான ஒரு இதில் வந்து, ஏன்னா கார்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு இவ்வளோன்னு நேரம் இதில் போய் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க் ஆகிடும். ஸோ இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிளாஸு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்டாக அப்படி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷுவராக வந்து சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஜி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. லேடிஸ் எஸ்பெஷலி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாரு. எந்த விதமான ஃபியரோ தேவையே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்காக கூட இல்லை சுற்றி, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த கார் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ பயந்துக்கிட்டு எதுவுமே வேண்டாம். லேடிஸ் வந்து தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணலாம் வந்து. ஏன்னா வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து நம்ம கார் கற்றுக்கிட்டே ஆகணும். லேடிஸாக இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எதுவும் பண்ணிக்கிட்டு வீட்லேயே இருக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளும் காரு அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா வளரும். ஸோ மேம், அப்புறம் நீங்கள் நேற்று என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிங்க. ஓட்டி முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நான் வந்து டிரைவிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி போய் அங்கேயே ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து போய் சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்களே, உங்களுக்கு சேஃபாக இருக்குமா, அதுவும் வந்து தனியாக போகிறீங்களே, எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ஷேர் பண்ணீங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஸோ அதுதான் நான் சொன்னேன், லைக் ரிப்பீட்டடான கார் ட்ரெயினர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து சேரணும். சும்மா ஏனோதாரமோ எல்லா கார் ட்ரெயினர்ஸும் போய் சேர்ந்துக்கிட்டோம்னா அப்புறமா வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஸோ சென்னை கார் ட்ரெயினர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவரோட சேனலை இப்போ விசிட் பண்ணிங்கனாலும் தெரியும் எவ்வளோ லேடிஸ்க்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் பாதி லேடிஸ் தான் இருக்கிறாங்க ஒரு சேனலில் வந்து. எந்த விதமான பயமே ஃபஸ்ட்டு தேவையில்லை.
ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒரு சிஸ்டர் கிட்ட எப்படி பழகிறாரோ அப்படிதான் அவர் பழகிறாரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க திட்டிட்டு கிட்டிக்கிட்டு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படிலாம் எந்த விதமான பயமே அவர் ஐயோ இப்படிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தைரியமாக பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா செகண்ட் ரே தான் ட்ரைனிங், யாரும் இவ்வளோ தைரியமாக உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. டிரைவிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரோல் இருக்கும், இந்த விதமான கண்ட்ரோலாக எல்லாம் அவர் தைரியமாக வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வந்து இதில் பயந்துக்கிட்டு நீ யூடியூப் மூலயமா போய்க்கு எப்படி நீ கற்றுக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், அவர் சேனலை விசிட் பண்ணாலே உங்களுக்கே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், தைரியமாக போய் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியல டெசர்ட்டடாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ வந்து நான் இங்கே பயந்துக்கிட்டே நான் உட்காந்துக்கிட்டே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. ஸோ தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள் சென்னைக்காரர். ஸ்பெஷலி உமனுக்கு தான் நான் சொல்கிறேன், மென் கூட பரவாயில்ல, அவங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க கற்றுப்பாங்க. பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது, நம்மளை யாராவது ஊக்குவிச்சுட்டே இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ஆள் தேவைன்னா நீங்கள் தாராளமாக வந்து சென்னை கார்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டூ சப்போர்ட் திஸ் சேனல் ஃபார் ஃபர்தர் எனி என்கொயரிஸ்னால் நீங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. சூப்பர் மேம், அதாவது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. லேடிஸ் வந்து பயப்படவே வேணாம், நம்ம சென்னை கார்டர்ஸை ஜாயின் பண்ணி கற்றுக்கலான்ட்டு. எல்லாருக்குமே அந்த பயம் தான் மேம் இருந்தது ஆக்சுவலாக. வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற மிஸ்டேக்கை வச்சு ஸோ எல்லாருமே இப்படி தான் வந்து பிகேவ் பண்ணுவாங்க போல இருக்குது, எல்லாருமே இப்படி தான் திட்டுவாங்க போல இருக்குது அப்படின்னு ரேண்டமாக அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறச்ச தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு கிளாரிட்டி இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நாலஞ்சு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய லேடிஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டியிருப்பாங்க. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஃப்ரீடமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து டே பை டே வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லாவே நான் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட பழகிற மாதிரி தான் பழகுவேன். ஸோ நம்மளோட விஷயம் என்னென்னா உங்களுக்கு என்ன கொடுக்க வந்தோமோ அதை வந்து கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டு ஸோ வந்து ஒரு நல்ல லாங் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் எங்களோட தாட்டாக இருக்குமோ தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து எல்லா கிளைண்ட்டோடையும் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. மோரோவர் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டில் தனியாக ஓட்டினீங்களே, அதை பற்றி வியூஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நான் ஒரு ரெண்டு ரவுண்டு அவர் கூட தான் கற்றுக் கொடுத்தாரு எப்படி ஓட்டுறதுன்னு. அப்புறமா ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் எப்படி எனக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தோன்னே ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. அப்புறமா அவர் உட்கார வச்சு சி வந்து கிட்டே வந்துட்டு எப்படி திரும்பணும், ஸ்டியரிங் ரொம்பலாம் திருப்ப வேணாம் அப்படின்னு அட்வைஸ், நல்ல ட்ரைனிங் ட்ரிக்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நான் தனியாக ஓட்ட ஆரம்பித்தேன். சீரியஸாக சொல்கிறேன், அவர் கற்றுக் கொடுத்தோடனே வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே இப்படி பண்ணால் தான் ரொம்பலாம் திருப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் அவரை இறக்கி விட்டுட்டு நான் ஃபஸ்ட் கீரில் ஒரு வாட்டி ஓட்டினா செகண்ட் கீரில் நான் ஆட்டோமேட்டிக்காக நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் எந்த விதமான ஸ்டிக்கையும் தள்ளாமல். ஸோ வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு, எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஜட்ஜ்மெண்டல் ட்ரைனிங்ல. ஒரு சூப்பரான டாஸ்க் மாதிரி இருந்துச்சு நடுவில் போய். எஸ், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட சொல்லி கொடுத்துட்டோம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த செகண்ட் டே ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கார் ஓட்டிடலாம், காரில் எல்லாமே நம்ம கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன் உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு காரோட சிஸ்டம் என்ன, கார் எப்படி மெயின்டைன் பண்ணும், காரோட கண்ட்ரோல் என்ன, என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அது புரிஞ்சதுனால கீர் எப்படி மாற்றணுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ மொரோர் வந்து கிளச் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சொல்லி கொடுக்குற அந்த டீச்சிங் ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது? டீச்சிங் ஸ்டைல் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று தான் எனக்கு ஃபஸ்ட் டேயில் வந்து எனக்கு சீரியஸாக வந்து கீர் வந்து ரொம்ப சால்ட்டாக போட கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டெய்லியே மைபி ஒரு 1 hourலேயே வந்து எனக்கு வந்து கீர் வந்து அவர் சொல்ல டக்குன்னு மாற்ற வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து அவர் எனக்கு தேர்ட் கீர் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாரு. தேர்ட் கீரோ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன், போடணுமா, இன்றைக்கி தான் செகண்ட் டே அப்படின்னா நீ இங்கே போடுங்க மேடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு. போட்டோன்னே எனக்கே வந்து தேர்ட் கீர் போட்டு ஓட்டுறதுல ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நல்லா கார் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்பீடாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தான் அந்த ஜட்ஜ்மெண்டல் ட்ரைனிங் ஆரம்பித்தார். ஸோ ஜட்ஜ்மெண்டல் ட்ரைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடச்சிச்சு, எந்த விதமான ஸ்ட்ரீட்லேயே விட்டாலும் என்னால் வந்து கரெக்டாக திரும்பியோ இல்லைனா வந்து பர்ஃபெக்டாக உள்ள நுழையிற அளவுக்கு எனக்கு வந்து ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். இன்னும் ஃபர்தர் இன்னும் கிளாஸஸ் எனக்கு இன்னும் ஆன்கோயிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ எனக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது இன்னும் வேறு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாரோன்னு.
சூப்பர் மேம், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்போம். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து இன்னும் நீங்கள் எக்ஸைட்டாக இன்னும் ரொம்ப சூப்பராக ஓட ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் தான், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்ஜாய் பண்ணி பண்ணணும், அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்றது வந்து எங்களோட தாரக மந்திரம். நாங்கள் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த சக்ஸஸ் என்னங்கிறத ஃபைனலாகவும் காமிச்சிருவோம். நீங்கள் தனியாக ஓட்டுறச்ச நீங்கள் தனியாக ஓட்டிகிட்டு போவீங்க மெயின் ரோட்டில், நான் வந்து பின்னாடி என்னோடய காரில் ஜாலியாக வருவேன். ஸோ நீங்கள் முன்னாடி போவீங்க, நான் பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வருவேன். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டும் கூடி சீக்கிரத்தில் நம்ம பண்ணிடுவோம். தேங்க்யூ மேம், பாய் பாய்.